Eh, jumpa. மடிந்தாலும் பெரிய தாயினுடைய ஆலயத்திலே மடிய வேண்டும். இதோ உன்னுடைய ஆலயத்தை நாடி வருகிறேன், வருகிறேன் தாயே. என் வயிற்றுக்குள் பூந்து சிறுநூல் பெருநூல்
தங்கை காமாட்சியுடைய மகன் காத்தவராயன் தாயே, மகனே காத்தவராயா. அம்மா, என்னுடைய ஆலயத்தில் தாரை தப்பிட்டு வேல முழக்கத்துடன் வந்த காரணத்தினால் உன்னை யார் என்று அறியாமல் உன்னை வெளியிட்டேன் மகனே. அம்மா, ஆகினால் எதற்காக என்னை நாடி வந்தாய் மகனே? தாகே, ஆமை வெட்டி பழி கொடுத்தாலும் அந்த நிமிஷத்திற்குத்தான் உன்னுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும். குதிரை வெட்டி பழி கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்திற்குத்தான் உனது மனம் சந்தோஷமாக இருக்கும். நீ இந்த மண்ணிலே சந்தோஷமாக நடமாட வேண்டும், இங்குள்ள அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்வு நீ அருள வேண்டுமானால் உனது மனம் குளிர வேண்டும். உனது மனம் குளிர வேண்டுமானால் ஆயிர கால மேளங்களை விருந்தாக படைத்தால் தான் உன்னுடைய அங்கம் குளிரும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் உனது மனதை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிர கால மேளங்களை விருந்தாக படைத்து உன்னுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தேன். இந்த குழந்தை செய்தது குற்றமாக மாதாயே. மகனை காத்தவராயா, குற்றம் இல்லை மகனே. இருந்தாலும் என்னை நாடி வந்த காரணம் என்ன அறிந்து கொள்ளலாமா? கூறுகிறேன். புத்தூர் அக்ரஹாரம் புதுச்சேரி நல்பேட்டையில் ஆயிரம் ஐயன்மார்களுக்கும் அருமை திருமகள் என்று சொல்லப்பட்ட ஆரிய மாலா என்ற பெண்ணை சிறையெடுத்து வருகிறேன் தாயே என என் தந்தையாகி காமாட்சியிடத்திலே விடை கேட்க பெற்றவள் வரமுடித்தால் ஒன்றுதான், பெரிய தாயார் வரமுடித்தால் ஒன்றுதான், உனது பெரிய தாய் என்று சொல்லப்பட்ட வல்லட்டு மாகாளியிடம் சென்று விடை பெற்று மாலாவை சிறையெடுத்து வருவாய் மகனே என்று கூறினார்கள் என் தந்தையாகி காமாட்சி. அதனால் தான் உன்னுடைய ஆலயத்தை நாடி வந்தேன். என்னை யாரும் அறியாமல் எடுத்து பூசித்து விட்டீர்கள். அன்று காமாட்சிக்கு மகனாக பிறந்தேன், இன்று காளிக்கு மகனாக பிறந்திருக்கிறேன். தாங்கள் வாழ்த்து வரமருளி சென்று வென்று மாலையை சிறையெடுத்து வருவாய் மகனே என்று எனக்கு விடை கொடுத்து வேண்டும் தாயே. மகனை காத்தவராயா, ஆரியவள் பெண் சிறையெடுக்க வேண்டும் என்றால் நீ இந்த ரூபத்தில் சென்றால் சிறையெடுக்க முடியாது மகனே. எந்த ரூபத்தில் செல்ல வேண்டும், எந்த நேரத்தில் செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை தாங்கள் ஆணையிட்டால் அதன்படி நடந்து கொள்கிறேன் தாயே. மகனே, நீயும் சாது சாமியாராக உருமாறி புத்தூர் அருகாமையில் உள்ள அத்திவரம் ஆலமரத்தில் அமர்ந்து சாமி சொல்ல வேண்டும். உனது தம்பி தொட்டித்து சென்னான், ஒரு மலை ஒன்றுக்கு போச்சு, ஒரு மணி தவசுக்கு போச்சு என்று புத்தூர் அருகமைக்கு சென்று அதாவது ஊர் மக்களுக்கு குறி சொல்ல வேண்டும். ஆனால் அங்கு உள்ள மாம்பாறையில் உள்ள மாடக்குளம் ஆசாரி மார்கள் அண்ணன் தம்பி மார்கள் ஏழு பேர்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருக்க செய்திருக்கிறேன். எதற்காக என் ஆலயத்து முன்பாக கழுமரத்தில் படிக்கு 10,000 நெஞ்சுமுளை நாட்டி வைத்திருக்கார்கள். ஆகையினால் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்க செய்திருக்கிறேன். உனது தம்பி தொட்டித்து சின்னான், உங்களுக்கு குழந்தை வரும் வேண்டும் என்றால் அத்திவரம் ஆலமரத்து அடியில் சாது சாமியார் இருப்பார்கள், சென்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்ல வேண்டும். அவர்களோ உன்னை நாடி வருவார்கள். அவர்களுக்கு கோரும் மரத்தை கொடுக்க வேண்டும். எப்படி என்றால் இந்த படிக்கு 10,000 நஞ்சுமுல்லை எடுத்துவிட்டு மல்லிகை பூவால் அலங்காரம் செய்து வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரிக்கு கிடைக்கும் என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு நீ ஆரியவள பெண் சிறையடித்து வருவாய் மகனே. வெற்றி உமக்கை சென்று வருவாய். செல்லும் வழியில் எந்த ஆபத்து நேர்ந்தால் காலி என்றால் உன்னால் வந்து உன்னை காப்பாற்றுவேன். சென்று வருவாய். இப்பொழுது எமது பெரிய தாயினுடைய ஆலயத்தின்படி நான் ஒரு சாமியாராக வடிவமெடுத்து புத்தோர் அருகில் இருக்கப்பட்ட அத்திமரம் ஆலாமரத்தினடியில் சாது சாமியார் என்ற பெயரால் அமர்ந்திருக்க வேண்டும். எனது தம்பி சின்னானோ குடியிருப்பைக்காரனாக வடிவமெடுத்து புத்தூர் அக்ராகரத்தினுள் நுழைந்து குடிமக்களுக்கெல்லாம் குறியெடுத்து சொல்லி மேலும் அறிய வேண்டிய குறிகள் இருப்பதால் அத்திமரம் ஆலாமரத்தினடியில் சாது சாமியார் இருக்கிறார், அங்கு சென்று வேண்டு வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊர் மக்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி அனுப்ப வேண்டும். மக்களோடு மக்களாக இந்த கடுமரத்தை சோதித்து வைத்த மாம்பாறை மாடக்குலாச்சாரிகள் அண்ணன் தம்பி ஏழு பேரும் புத்திர பாக்கியத்திற்காக வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துவிட்டு இக்கலவரத்தில் இருக்கப்பட்ட
எச்சோசன் அஞ்சு பல்லம் எமது பாதங்களுக்கு சோதிக்காமல் இருக்க இதே கலமரத்தை மீண்டும் மல்லிகை புட்பங்களை வைத்து அலங்காரம் செய்ய சொல்லிவிட்டு மாலாவை சிறையெடுப்பாய் மகனே என்று கூறினார்கள். எனது பெரிய தாயார் வல்லட்டு மாகாளி என் தந்தையாக சொன்னான். இந்த நேரத்தில் எந்த வடிவத்தில் எங்கிருக்கின்றானோ தெரியவில்லை. அன்னவருடைய வருகையை எதிர்பார்க்கிறேன். தம்பி சின்ன, தம்பி சின்ன, தம்பி சின்ன.